இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக நடைபெற்ற அந்த பல்வேறு கருத்துக்களை எல்லாம் வந்து கூர்ந்து கவனித்தவர்கள். ஆனால் என்ன வேறுபாடு என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அமெரிக்காவில் இருக்கிறது முழுமையான கூட்டாட்சி, அங்க எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இணைந்து ஒப்பந்தம் போட்டு அந்த நாடை உருவாக்கின. தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்தியாவில இருந்து கூட்டாட்சிங்கிறதை ஏற்றுக்கொள்வது போல அவர்கள் மத்திய அரசு நடுவண் அரசு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன பண்றாங்க, இவங்க சொல்வது சரி என்று நினைத்துக் கொண்டு தவறான ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடுவண் அரசு என்று சொல்லும் போதுதான் கூட்டாட்சி வரும். இல்ல இல்ல, இது ஒன்றிய அரசு என்று சொல்லும் போது ஒற்றையாட்சிக்கு பாரி போயிடும். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் திரு கணேஷ், நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். தமிழ் நேயர்களோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சார். லேட்டஸ்டா நிறைய இஷ்யூ இருக்கு சார். இதுல வந்து ரொம்ப, அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசா மத்திய அரசான்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அதனால பெரிய நிறைய சண்டைகளும் போயிட்டு இருக்கு. முதல்ல எனக்கு ஒரு பேசிக்கான க்வெஸ்சன் சார், நம்மளது ஒன்றிய அரசா இல்ல கூட்டாட்சி? அதாவது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை பாத்தீங்கன்னா, சரி, அது ஒன்றிய அரசாவும் இல்ல. ஒன்றிய அரசு என்ற பொருள் வந்து சரியான ஒரு பொருளாக எனக்கு படல. சரி, இது கூட்டாட்சியும் கிடையாது, ஒற்றையாட்சி முறையும் கிடையாது. சரி, ஒற்றையாட்சி முறைங்கிற அந்த யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுவும் கிடையாது. கூட்டாட்சி முறையும் கிடையாது. இது ரெண்டினுடைய கலவை. இது ஏன்னா பல நாடுகள்ல இருந்து எடுத்து போட்டதுதான் இது. அமெரிக்கா, இங்கிலாந்து, அயர்லாந்து, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படின்னு பல நாடுகள்ல இருந்து எடுத்து போட்டதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய மக்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஏற்படுத்துவது மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் வந்து இது கூட்டாட்சியாகவும் இல்லை, ஒற்றையாட்சியாகவும் இல்லை, ஒரு கலப்படமான இதாக இருக்கிறது. ஆனா நீங்க கேட்ட கேள்வி எது என்று எனக்கு புரிகிறது. ஆமா, ஏன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கே சார். நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல, அதாவது இன்டர்நெட்ல, நான் யூடியூப்ல ஓபன் பண்ணி பார்த்தாலே வந்து, அதாவது வந்து பிடிஆர் சார் ஒரு மாதிரி பேசுறாரு, பிஜேபி காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. இது இல்ல, இது ஒன்றிய அரசுன்றாங்க, இல்ல இது மத்திய அரசுன்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க, ஃபெடரல் கவர்மெண்ட்ன்றாங்க. சோ இது வந்து, அதாவது வந்து என்ன ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர்னு யாருக்குமே புரியாத ஒரு நிலைமை. சோ அதனாலதான் இந்த க்வெஸ்சன். இல்ல, நீங்க சொல்றது உண்மை. அதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் உடனடியா நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. சரி, இது ஒற்றை ஆட்சி முறை முழுமையா கிடையாது, கூட்டாட்சி முறை முழுமையா கிடையாது, உறுதியா ஒன்றிய ஆட்சி முறை கிடையாது, மாநிலங்களுக்கான ஒன்றியம் கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக நடைபெற்ற அந்த பல்வேறு கருத்துக்களை எல்லாம் வந்து கூர்ந்து கவனித்தவர்கள் உறுதியாக சொல்லுவாங்க, இது மாநிலங்களுடைய ஒன்றியம் கிடையாது. அது எதற்காக போடப்பட்டது என்பது அதுவே ஒரு சிக்கலாக இருந்தது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்படுத்தப்பட்ட போது இந்த முதல் பிரிவு இருக்கிறது, அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று இருக்கிறது. இந்த பல்வேறு அரசியல் சாசன அந்த அமர்வுல இருந்தவர்கள், குறிப்பா சொல்லணும்னா பேராசிரியர் கே டி ஷா, அதே மாதிரி வந்து மெஹபூப் அலி பேக் பகதூர், ரெண்டு பேரும் தான் வந்து கண்டிப்பா எதிர்த்தார்கள். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இதுல? இத வந்து நீங்க மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே தவிர, இதுல என்ன, இது ஒற்றையாட்சி முறை மாதிரி தானே? மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொன்னால் ஒற்றையாட்சி முறை. எனவே இதற்கு முன்பாக கூட்டாட்சி என்பதை சேருங்கள். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ ஃபெடரல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சேருங்கள், நீங்கள் இது கூட்டாட்சி என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனா வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய
அந்த கூட்டம் வந்து அதை நிராகரித்து விட்டது. இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்றதை நிராகரித்து விட்டது. குறிப்பா வந்து நம்ம சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அவர்தான் வந்து அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தவர். அவர் தான் வந்து இதற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், இந்தியா வந்து உறுதியா வந்து கூட்டாட்சியா இருக்க முடியாது, ஒற்றையாட்சியாவும் இருக்க முடியாது, கூட்டாட்சி கூறுகளை கொண்ட ஒற்றையாட்சி. ஓகே, இது அமெரிக்கா மாதிரி வந்து ஒரு முழுமையான ஒரு கூட்டாட்சி கிடையாது. சரி, அல்லது இங்கிலாந்து மாதிரி நாடுகளுக்கு என்னதான் பேர் வைக்கிறது, அதுக்கு எப்படி எப்படி சொல்றது அத? அதுக்கு வந்து ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும்னா வந்து யூனிட்டரி அப்படின்னு சொல்லிருக்கணும், ஒற்றையாட்சி சொல்லிருக்கணும், அல்லது கூட்டாட்சி என்று சொல்லியிருக்க வேண்டும். இதைத்தான் அவங்க கேட்டாங்க. பேராசிரியர் கே டி ஷா வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த கூட்டத்தில் அதைத்தான் கேட்டாரு, என்ன சொல்ல வரீங்க நீங்க, இது மாநிலங்களுடைய ஒன்றியம் சொன்னீங்கன்னா ஒற்றையாட்சி, அது மாநிலங்களுடைய ஒன்றியம் அர்த்தமே இல்லாம இருக்கு. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறத அப்படியே தமிழ்ல படுத்தீங்கன்னா மாநிலங்களுடைய ஒன்றியம், மாநிலங்களுடைய ஒன்றியம்னா வந்து பொருளே இல்லையேங்க, இது எப்படிங்க நீங்க அதை வந்து கூட்டாட்சியை சேருங்க நீங்க அப்படி என்று சொல்ல போது அது கடுமையா வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே வந்து இது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்வதே தவறு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நிலையிட்டு இருக்க ஒரு செயல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட்டாட்சின்னு சொல்றோம் நம்ம, இதை மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொன்னால் அது ஒற்றையாட்சி முறைக்கு போயிடும். ஒன்றிய அரசு என்று சொன்னால் ஒற்றையாட்சி முறை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க சில பேரும் இது பொருளையே புரிந்து கொள்ளாமல் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த தொடர் நடைமுறைகள், அந்த அந்த இந்திய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்க அதனுடைய இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இவர்களே வந்து பேசுவதனால இப்போ சிக்கல் வருது. இப்போ வந்து இவங்க சொல்றது வந்து ஒன்றிய அரசு என்று சொன்னால் ஒற்றை ஆட்சி அரசு என்று ஆகிவிடும். அது போய் தவறுது. குறைந்தபட்சம் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தெரியாம என்ன பண்றாங்க, மத்திய அரசு நடுவண் அரசுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த அந்த சொல்லை பயன்படுத்தினால் ஒருவேளை கூட்டாட்சிக்கான பொருளை அவங்க தெரியாம பயன்படுத்துறான். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தெரியாமல் அவர்கள் வந்து இது கூட்டாட்சிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்வது போல நடுவண் அரசு மத்திய அரசு என்று சொல்கிறார்கள். இவர்கள் புரியாம திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில பேரும் புரியாம அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இது மாநிலங்களுடைய ஒன்றியம் சொல்றாங்க. மாநிலங்களுடைய ஒன்றியங்கிறதுக்கு பொருளே கிடையாது. இது வந்து இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த அந்த கூட்டங்களில் வந்து மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப என்னதான் பொருள்? அம்பேத்கர் கேள்வி முன்வைக்கப்பட்டது, அதாவது இவர் முன் வச்சாரு பேராசிரியர் கே டி ஷா முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த வரைவு அரசியல் சாசனத்தை வந்து அறிமுகப்படுத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, நாங்கள் திட்டமிட்டே இந்த வார்த்தையை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய ஒன்றியம் என்பதை திட்டமிட்டே நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் தென் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு ஒற்றையாட்சி நாடு, ஆனா அவங்க அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் மாநிலங்களுடைய இது. கனடாவில் வந்து கூட்டாட்சி, அங்க வந்து அதையும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றான். அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறதுக்கு பொருள் இல்லைங்கிறாரு டாக்டர் அம்பேத்கர். அப்ப இந்த ஏன் சார் தமிழ்நாட்டுல ஒண்டி ரொம்ப எப்பவுமே வந்து தலை தூக்கி நிக்குது? ஏன்னா வந்து நம்ம வந்து திராவிட நாடுன்னு வந்து 1960ஸ்ல கேட்டதுனால வந்து இந்த பிரச்சனைகள் திருப்பியும் தலை தூக்குதோ, அதை வந்து முதலே வந்து தட்டி அடைந்து இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இருப்பதை அப்படியே மொழிபெயர்த்து மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லி ஒற்றையாட்சி என்பதை வந்து வலியுறுத்திய அந்த டாக்டர் அம்பேத்கருடைய கருத்தை இவர்கள் வந்து உள்வாங்கி கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, தவறுதலாம் இந்தியாவுடைய ஆட்சி முறை ஒற்றையாட்சி முறை சொல்றாங்க. ஆனா டாக்டர் அம்பேத்கர் அப்படி சொல்லல. சரி, ஓகே, என்ன சொல்றாருன்னா, இது ஒற்றையாட்சி கூறுகளையும் கொண்டது, கூட்டாட்சி கூறுகளையும் கொண்டது. சாதாரண காலகட்டங்களில் இந்தியா கூட்டாட்சி, ஆனால் போர்க்காலங்களில் ஒற்றையாட்சி. அப்ப அப்படிதான் பாக்கணும். இப்ப இந்த யூனியன் ஆஃப் வேர்ட்ஸ் மாநிலங்களோட ஒன்றியங்கிறத மறந்துருங்க நீங்க. அது திட்டமிட்டு நாங்கள் வேண்டுமென்றே உள்ளே நுழைத்தோம் சொல்றாரு, பொருளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நுழைச்சோங்கிறாரு டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின வரைவு குழு திட்டமிட்டே செய்ததுங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க தேவையில்லாம தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்தியாவில இருந்து கூட்டாட்சிங்கிறதை ஏற்றுக்கொள்வது போல
அவர்கள் மத்திய அரசு நடுவண் அரசு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன பண்றாங்க இவங்க சொல்லுவது சரி என்று நினைத்துக் கொண்டு தவறான ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன வேறுபாடு என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்க, அமெரிக்கால இருக்கிறது முழுமையான கூட்டாட்சி, அங்க எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இணைந்து ஒப்பந்தம் போட்டு அந்த நாடை உருவாக்கின. எனவே அவர்கள் பிரிந்து போகக்கூடிய உரிமையோடு கூடிய உரிமையை கொண்டவர்கள். அது ஒரு முழுமையான கூட்டாட்சி. மாநிலத்துக்கு ஒரு தனி அரசியல் சட்டம் இருக்கும், அதே மாதிரி அமெரிக்காங்கிற நாட்டுக்கும் தனியான ஒரு அரசியல் சட்டம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. எல்லா மாநிலங்களும் இணைந்து ஏற்படுத்திய ஒரு கூட்டாட்சி நாடு கிடையாது. எனவே பிரிந்து போகக்கூடிய உரிமை கிடையாது. அப்படி பிரிந்து போகக்கூடிய உரிமை கூடாது என்ற காரணத்தினாலதான் நாங்கள் வந்து இதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அழைக்கிறோங்கிறாரு, மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று அழைக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இது சாதாரண காலகட்டங்களில் கூட்டாட்சி, போர்க்காலங்களில் இது வந்து ஒற்றையாட்சி என்று அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து இப்போ இருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா இந்த அரசியல் சாசன சட்டம் பல முறை திருத்தப்பட்டது. இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோசலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டிங்கிற அந்த சொற்கள்லாம் 1976 வந்து இணைக்கப்பட்டது. இவர் உண்மையிலேயே வந்து இதை கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும் நினைத்திருந்தால் இவர்கள் பல முறை மத்திய அரசு ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கூட்டாட்சி நாடு என்று அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். கூட்டாட்சி நாடுதான் இது. இது பிரிந்து போகக்கூடிய தன்மையுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி நாடு, மாநிலங்களுக்கு தனி உரிமை உள்ளதை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்பையெல்லாம் செய்யலை இவங்க. இப்ப தேவையற்ற முறையில் பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக செய்கிறார்களா என்று தெரியவில்லை. இது தமிழர்களுக்கே வந்து ஒரு விரோதமான செயல் தான் இது. இது என்ன திடீர்னு வருது? அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்து அதான் ஸ்டாலின் முதல் முறையா வந்து வந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் தானே என்னைய பொறுத்தவரை. நீங்க வந்து உங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்கு நீங்கள் தவறிவிட்டு திசை திருப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஒன்றா தான் நான் பார்க்கிறேன். அதுல நீங்க என்ன தப்பா பண்றீங்க? நீங்க இது கூட்டாட்சி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இல்ல இல்ல இது ஒற்றையாட்சின்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொன்னால் என்ன? இப்ப ஒன்றியம்னா தமிழ்ல கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒன்று இணைதல், ஒன்றிணைந்து ஒன்றாக மாறுதல் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா அதாவது யூனியன் ஆஃப் யூனியனா சேர்ந்துட்டீங்கன்னா ஒன்னாயிரும். அது வந்து அதுதான் பிரிக்க, அதாவது பிரிக்க முடியாத ஒரு பகுதிங்கிறதுனாலதான் அந்த யூனியன் சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க பிரிக்க முடியாத ஒரு ஒன்றியத்தை ஏற்படுத்த பாக்குறீங்க. அதாவது ஒரு ஒன்று இணைந்து ஒன்றியம் என்பது ஒன்றா பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு நாடாக மாறிவிட்டது, இந்திய நாடாக மாறிவிட்டது. அதைத்தான் நீங்க வலியுறுத்துறீங்க தெரியாம. ஆவட முன்னேற்ற கழகத்தை அல்லது சில தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய கூறுகளை தெரிந்து கொள்ளாமலேயே தங்கள் விருப்பம் போல மொழிபெயர்த்து தாங்களே ஏதோ வந்து ஒரு பெரிய இந்த தமிழர்களுக்கு வந்து உரிமைகளை பெற்று தருவது போல வந்து தேவையில்லாத ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருப்பது போலதான் எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது கூட்டாட்சி தான். இந்த கூட்டாட்சியினுடைய கூறுகள் பெரும்பான்மையா இருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது கூட்டாட்சியினுடைய கூறுகளை ஒரு காலத்திலும் மத்திய அரசு சிதைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. அப்ப நம்மளும் அதே மாதிரி சொல்லிட்டு போமே, மத்திய அரசு நடுவண் அரசு என்று சொல்லும் போதுதான் கூட்டாட்சி வரும். இல்ல இல்ல இது ஒன்றிய அரசு என்று சொல்லும் போது ஒற்றையாட்சிக்கு பாரி போயிடும். திராவிட முன்னேற்ற கழகமும் சில தமிழ் தேசியவாதிகளும் செய்யப்பட்டு மாபெரும் தவறுது. இது அவர்கள் புரிந்தும் புரியாமலும் செய்கிறார்கள் தான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி பெடரல் கவர்மெண்டா யூனியன் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட் தான் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்றத புரியாம ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொல்றபடி பார்த்தா இட்ஸ் அ ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது கூட்டாட்சி அப்படின்ற அந்த ஒரு தோர்நிலை தான் நம்ம பார்க்கணும்ன்றத வந்து பர்ஃபெக்டா சொன்னீங்க. நான் அதை கரெக்டா வந்து ஃபைனலா வந்து கரெக்டா சொன்னேன்னா. ஆமா அது உண்மைதான். நீங்க டாக்டர் அம்பேத்கர் அதைத்தான் சொல்றாரு, சாதாரண காலகட்டங்களில் அமெரிக்கா கூட பாத்தீங்கன்னா கூட எல்லா காலகட்டங்களையும் கூட்டாட்சி தான், போர்னு வந்துட்டு அது அங்கேயும் ஒற்றையாட்சி தான். அதே தான் இப்ப இந்தியாலையும் நீங்க வந்து எல்லா டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எல்லா காலங்களிலும் காலமும் சூழ்நிலை தான் இது ஒற்றையாட்சியா கூட்டாட்சியா என்பதை நிர்ணயம் செய்யும்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் சாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் இது கூட்டாட்சி, போர் என்று வந்தால் மட்டும்தான் ஒற்றையாட்சி. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள், ஆனால் மாநிலங்கள் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று நாங்கள் சொல்லுவது தெளிவாக இது கூட்டாட்சியின் குறிப்பதற்காக அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன பிறகு நீங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸை மொழிபெயர்த்து மாநிலங்கள ஒன்றியம், ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பது தவறு. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தெரியாமல் புரியாமல் அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இது மத்திய அரசுன்னு தான் சொல்லணும், நடுவண் அரசுன்னு சொல்லணும், ஆனால் மறைமுகமாக இது கூட்டாட்சி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே நாம் அவர்கள் தெரியாமல் செய்ததை ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து இது கூட்டாட்சி, அதுதான் தமிழர்களுக்கு நல்லது, ஒற்றையாட்சி தமிழர்களுக்கு எதிரானது. எனவே கூட்டாட்சி என்பதை நாம் வந்து வலியுறுத்துவோம். அதாவது மாநிலங்களுடைய ஒன்று என்று சொல்லுவது வந்து தவறான ஒரு நிலைப்பாடு என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். அதாவது வந்து இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஒரு டாபிக் தான். ஏன்னா வந்து அவர் எனக்கே வந்து நிச்சயமா வந்து ஃபெடரலா யூனியனா சென்ட்ரலா எதுக்கு இதை மாதிரி சொல்றாங்க, ஏன் இப்படி திடீர்னு வந்து எங்கேயுமே இல்லாம திடீர்னு டாபிக் எங்கே இருந்து வந்துச்சு, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்துச்சு. ரொம்ப கிளீனா ஆன்சர் பண்ணீங்க எங்களோட வியூவர்ஸ்க்காக. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி திரு கணேஷ் அவர்களே, வணக்கம்.